ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் நத்திங் நியூ பட் ஸ்பெஷலோட நியூ எபிசோட் பார்க்க நீங்கள் எல்லோரும் ரெடியா? நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வீட்டிலேயே செய்யக்கூடிய சிம்பிளான மேங்கோ ஐஸ்கிரீம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களோட இந்த ஊக்கமும் உற்சாகமும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் ஹெவி விப் கிரீம், 1/2 கப் கண்டென்ஸ் மில்க், 1/2 கப் மேங்கோ பல்ப். இந்த ரேஷியோ கூட்டியோ குறைத்தோ உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கங்க. நாங்கள் இப்போ பண்ண போகிறது 10 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற 2 கப் ஹெவி விப் க்ரீமை கிச்சன் எய்டு மிக்சரில் போட்டு நான் நல்லா பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கிச்சன் எய்டு மிக்சர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் மிக்சர் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ண கண்டிப்பாக ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் மிக்சர் தேவை. இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெவி விப் க்ரீமை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு சில்லுன்னு மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த பாத்திரத்தில் மிக்சிங் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கோங்க. நான் என்னோட கிச்சன் எய்டு கண்டெய்னரை இது பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இந்த விப்க்ரீம் 10 நிமிஷம் ஸ்லோவாகவும் 15 நிமிஷம் ஹை ஸ்பீட்லேயும் ரன் பண்ணணும். மொத்தமாக 25 நிமிஷத்தில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது க்ரீமியாக ஆகிடும். இந்த டைமிங் சில நேரம் கூட்டி குறைச்சி வரும், அதனால உங்கள் விப்க்ரீமை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் மேங்கோ பல்ப், 1/2 கப் கண்டென்ஸ் மில்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்கிற குட்டீஸுகளாக இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அப்பப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேங்கோ பல்ப் வேணும் மேங்கோ பல்ப், கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த க்ரீமை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு 6 to 7 hours ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நாங்கள் இதை 2 விதமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஒன்று, கப்பில் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து குட்டீஸுகளுக்கு ரொம்ப இஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மோல்டில் போட்டு பாப்சிக்கல் மாதிரியும் இது ப்ரெசென்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு வேண்டி ரெடியான ஐஸ்கிரீம் மோல்டை நான் மேங்கோ பல்பில் டிப் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இந்த யம்மியான கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸுகளோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி உங்கள் குட்டீஸ் என்ன சொன்னாங்கன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலோட அப்டேட்டை அப்பப்போ தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். ஓம் தாத்தா. சீனா குணா இங்கே குழு குழு கூழ் கிடைக்குமா?